நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் நல்ல ஓரளவு கொஞ்சம் ஆர்வமும் பயிற்சியும் முயற்சியும் உடையவங்களாக இருக்கிறோம். நமக்கு வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்காம நம்ம இதில் இருக்க மாட்டோம். நம்ம ஏதோ பயிற்சி பண்ணுறோம், ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஆனால் அதே நேரத்தில் அது நம்ம கைக்குள்ளே அடங்குதான்னா அடங்கலை. அது முன்னேற்றம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சபடிய அதுக்கு நம்ம மாஸ்டர் ஆகலை. சொல்ல போனோம்னா நமக்கு ஒரு திருப்தியான நிலைக்கு நம்ம வந்துட்டோமா என்ன சொல்கிறது சொல்ல முடியல. இப்போ நான் வந்து லா காலேஜ் படித்து லா முடித்தேன். முடிச்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு மனசில் நினைச்சோன்னா லாவை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக படிக்கல, ஆன்மீகத்தில் தான் ஈடுபாடு. சரி, இருந்தாலும் கையில் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்று கையில் இருக்கட்டுமேங்கிறதுக்காக நம்ம எடுத்த இடத்துல நம்ம ஆன்மீகத்துக்குள்ள எப்படி நுழையிறதுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் அனுபவங்கள்லாம் ஓரளவு வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு முறை என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லாமே என்டையர் யூனிவர்ஸே நாமளான மாதிரி ஆயிட்டுது. அது ஒரு மெடிடேஷன்லேயே அந்த வாக்கிங்கே ஒரு மெடிடேஷனாக மாறிட்டுது. அது அப்போ ரோட்டில் நடந்து போகிறேன். நடந்து போனோன்னு சொல்லி சொன்னால் பஸ்ஸும் நாமளாக தான் தருது, நாமளும் நாமளாக தான் இருக்கோம், சுற்றி இருக்கிற பார்த்து எல்லாமே நாமளாக தான் இருக்கிறோம். அப்போ அது நம்ம பஸ்ஸுக்கு நாம ஒதுங்கிறதா பஸ்ஸு நமக்கு ஒதுங்கிறதாங்கிற கன்ஃபியூஷனுங்கிற அளவுக்கு ஆயிட்டுது. பிறகு அப்புறம் நாமளே அப்புறம் அந்த இதிலிருந்து பிறகு கொஞ்சம் விடுபட்டு பிறகு அதிலிருந்து வெளியே வந்து அப்புறம் வாக்கிங் வேற கண்டி பண்ணேன். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு சில அனுபவங்கள் வருது, அனுபவங்கள் வருது. ஆனால் அது நிரந்தரமாக நமக்கு இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அது இருந்த மாதிரி இல்லை. இப்போ அதில் அந்த நேரத்தில் எனக்கு தோணுனது எப்படி தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் சில நேரங்களில் ரொம்ப ஆனந்த அனுபவங்களாக இருக்கும். நம்மளே ஒரு பெரிய குழந்தையாக மாறிடுவோம். ஒரு இன்னோசன்ட் சைல்டு வந்து எந்த பிரச்சனையும் எந்த கை இல்லாதமோ கள்ளம் கவனம் இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடி தெரிஞ்சு விளையாடுற மாதிரி அதே மாதிரி மனநல சில நேரங்களில் ஃபார்ம் ஆயிடும். அது இருக்க சில ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அப்படி நீடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அது நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இந்த மாதிரி நிலை வந்து பெர்மனண்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் அது போதும், நமக்கு வேற ஒன்றும் இது வருது, நம்ம கைக்குள்ள வராமலும் இல்லை, வரத்தான் செய்யுது. ஆனால் இது பெர்மனண்டாக நம்மகிட்டே இருந்துட்டு சொன்னால் நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் என்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ இதே மாதிரி என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பாப்பா சாமின்னு சொல்லி ஒரு சாமி, அது ஒரு லேடி, அதாவது கிட்டத்தட்ட அந்த அலின்னு சொல்லுவாங்களே ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அந்த தன்மையில் உள்ள அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு அவங்க என்னை பார்க்க வரும்போது 80 வயசுக்கு மேலே இருந்தது. அதுக்கு முன்னாலே அவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து ஒரு 10 வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய பாடியில் அனுமானுடைய பவர் வந்து இறங்கிட்டது. இறங்கின உடனே அந்த அம்மாவுக்கு வந்து என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல், அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் அதுக்கு வந்துட்டுது. அப்போ என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு ஒரு 15-16 வயசுலேயே அவருக்கு 16 கேஸ், கிரிமினல் கேஸ் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய நோட்டோரியஸ் கிரிமினல் அவர். அவர் வந்து நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கு, நீ எல்லாம் பெரிய ஃப்ராடு சாமி மினிலாம் சொல்கிற, அவன்கிட்ட பவர் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் போய் சும்மா ஏமாத்துறா, நீ சொல்கிறதெல்லாம் போயின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. சேலஞ்ச் பண்ண உடனே அந்த அம்மா, சரி அப்போ உன்னை நீ என்ன சொன்னாலும் சொல்லு, வந்து நான் செஞ்சு காட்டுறேன் நீ சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் காலை எப்படி வைக்கிறேன், இந்த காலை மட்டும் நீ பெரிய எத்தனையோ சாமர்த்தியமான இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கு, இந்த காலை மட்டும் அசைச்சிரு போதும், இந்த காலை அப்படி வைக்கிறேன், இந்த காலை அசைச்சிருவோம், நேரம் முடிஞ்சுன்னா அசைச்சிருவோம். அதே மாதிரி அந்த அம்மா காலை வச்சிருக்கு, இவர் என்ன இல்லாமல் பண்ணி பார்த்துட்டு அந்த காலை அசைக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வரலாமல் அவங்க என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், நீ உன்னை போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் நான் உனக்கே அடிமையாயிடுறேன்னுட்டு சொல்லி இருந்தான் இவர். ஏன்னா என்ன இருந்தாலும் இவர் ஒரு வாரியர் மாதிரி உள்ளவர் தானே, சொன்ன சொல்ல காப்பாற்றுற மாதிரி கிட்டத்தட்ட 16-17 வயசில் அந்த அம்மாவுக்கு சரண்டர் ஆகி அப்புறம் கடைசி ஏன்ட்ட வரும்போது ரெண்டு பேருக்குமே 80 வயசு. அப்போ தான் என்னை பார்க்க வராங்க. அந்த அம்மாவுக்கு எப்படின்னா ஆற்றல்னு சொல்லி சொன்னால், ஒரு இடத்துல இருந்தால் நினச்சா அவங்க எந்த இடத்துக்கும் போயிடலாம், ஒரு நோயை தொட்டு குணப்படுத்திடலாம், ஏதாவது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் பணமோ பொண்ணோ நகையோ எதோ வேணாலும் கையிலேருந்து கொடுத்துடலாம், அந்த அளவுக்கு மணலையே தங்கமாக மாற்றிடலாம், அந்த அளவுக்கு என்னென்ன சக்தி உண்டோ அத்தனை சக்தியும் அந்த அம்மாவுக்கு இருந்தது.
அப்போ அந்த அம்மா வந்து என்னை வந்து ஒரு 80 வயசுக்கு மேலே என்னை வந்து பார்க்க வருது. பார்க்க வரும்பொழுது என்ன விஷயம்னு கேட்குறேன். அப்போ அந்த நேரத்தில் அந்த அம்மா இப்போ அதுக்கு முன்னால் ரொம்ப பாப்புலர். அந்த அம்மாவுக்கு ஏன்ட்ட வரும்போதுலாம் அவ்வளோ பாப்புலாரிட்டி கிடையாது. ஏன்ட்ட வந்தோன்னு அந்த விவரங்களெல்லாம் கேள்விப்பட்டு இதெல்லாம் இது பண்ண பிறகு சொல்கிறாங்க. அதாவது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறான், போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம், கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, அதனால கோர்ட்டு மூலமாக தான் நடவடிக்கை எடுக்க முடியுமா சொல்லி வந்து அந்த அம்மா கேட்குது. அப்போ அந்த அம்மாட்ட சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ சக்தி உள்ளதாக இருக்கீங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் என்னெல்லாமோ சக்தின்னு எல்லாம் சொல்கிறீங்களே, இவர் கலந்து பக்கத்து வீட்டுக்காரனை எப்படியோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கான்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்லுது, இப்போ அந்த அந்த அனுமான் சொல்கிறாரு, நீ உத்தரவு கூட நான் போட்டு தள்ளிடுறேங்குது, அதனால நான் அது ஒரு பெரிய பாவம்னு சொல்லி நான் அதை செய்யாமல் இருக்கிறேன் சொல்லி அதோட ஹிஸ்டரி சொல்லிச்சு. இப்படி ஏன்ட்ட வந்து யார் என்ன கஷ்டம்னு சொல்லி வந்தாலும் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை என்னை நிவர்த்தி பண்ணிடுவேன், ஒருத்தன் கொலை பண்ணிட்டு என்னை காப்பாத்தின்னு வந்தாலும் அவனை காப்பாத்தி விட்டுருவேன், இது எல்லாம் என்ன ஆயிருந்துன்னா எனக்கு ஒரு கர்மாவா என்கிட்ட சேர்ந்துட்டுது. அதனால நான் வந்து என்னுடைய சக்தியை நான் வந்து விநியோகம் பண்ணி காட்டணும்னு சொன்னா அது வந்து எனக்கு என் மேல ரிஃப்ளெக்ட் ஆயிருது, அது கர்மாவா திரும்பிடுது. அதனால இப்ப நான் என்ன பண்றேன், எங்கள் ஊரில் ஒரு ஆள் தென்னந்தோப்பு வச்சுருக்காரு, அதில் அந்த தென்னை மரத்துக்கு தண்ணி வைப்பாச்சிக்கிட்டு அதில் வரக்கூடிய கூலி வச்சு நான் சாப்பிட்டுட்டுருக்கேன், ஒரு கூலி வேலை செஞ்சு இப்போ நான் சாப்பிட்டுட்டுருக்கேன். அந்த சக்திகளை எல்லாத்தையும் முட்டை கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கூலி வேலை செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கேன்ங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. இப்போ இதில் நம்ம இதில் மேலோட்டமாக இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகத்தில் வந்து இந்த சக்தியினுடைய அம்சம் வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்ஃபியர் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஞானின்னு சொல்லி சொன்னால் அவருடைய சக்தி என்னன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் ஆன்மீக உலகம் அப்படி தான் இருக்குது. ஒரு ஞானியாக இருந்தான்னா அவர் பெரிய சக்தி மிக்கவராக இருக்கணும்ங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன சொன்னால் ஞானத்துக்கும் இந்த சக்திக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு ரூட்டு. அப்படி ஒரு ரூட்டு இருக்குது, அதில் பலன் இருக்கலாம். இப்போ நார்த் இந்தியாவில் போனான்னு சொன்னால் கிரியா யோகான்னு ஒன்று இருக்குது, அந்த கிரியா யோகாவில் பழகியாச்சுன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி அதீதமான ஆற்றல்கள் எல்லாமே நமக்கே வந்துடும். ஆனால் வந்தான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மெஜிஷியன் மாதிரி தான், நம்ம நிறைய சக்திகள்லாம் இருக்கும், அதை நம்ம வந்து நமக்கு பிரயோஜனப்படுத்த நமக்கு படுத்த முடியுமான்னா படுத்த முடியாது. அதே மாதிரி இங்கே திருச்செந்தூரில் ஒருத்தர் ஒரு மீனவர், அவருக்கு வந்து இப்படி நார்த் இந்தியாவில் வந்தக்கூடிய ஒரு சாது வந்து சில சக்தியை அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டார், என்ன ஒன்றாலும் பண்ணிக்கங்கிற மாதிரி. ஆனால் என்ன கண்டிஷன் என்ன சொன்னால், நீ அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்றும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நினச்சாச்சுன்னு சொன்னால் இந்த நிமிஷத்துலேயே அந்த ஊரில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை கிடைக்க முடியாத பொருளை வாங்கி அவர் கையில் கொடுக்குற மாதிரி வரவழைச்சி கொடுத்துருவார். ஆனால் நீ அதை நீ சாப்பிடக்கூடாது, யாருக்கு ஒன்றாலும் என்ன கொடுத்தாலும் நீ மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். அந்த மாதிரி இந்த சக்திகளுக்கு சில லிமிடேஷன் வச்சுருவாங்க எந்த இதாக இருந்தானாலுமே. இப்போ அதே மாதிரி சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆற்றல், இந்த பயிற்சி முயற்சினால ஒரு ஆற்றல் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதை வெளியே அப்படி ஒரு ஆற்றல் இருக்குங்கிறத வெளியே சொல்லி அது வழிமுறைகளெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரிஃப்ளெக்ட் ஆகி சில ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு வந்துடுதுங்கிறது. அந்த மாதிரி அந்த சக்தியை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதனால அந்த சக்தியை வச்சுட்டு அவங்க கடன்பாடுபடுறாங்க. சக்தினால பிரயோஜனப்படுதுன்னா பிரயோஜனப்படலை, அதை வச்சுக்கிட்டாலும் என்ன சொன்னால் சாமர்த்தியமாக பிழைக்கிற மாதிரி பிழைச்சாதான் அது உண்டு. இவன் புட்டபர்த்தி சாய்பாபானா நிறைய சக்திகளெல்லாம் காட்டுறாரு, காட்டுறான்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் காட்டுற மாதிரி காட்டி காட்டாதபடி இருந்து ஏதோ ஒரு வகையில் சாமர்த்தியமாக அவர் வந்து ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டார். மற்றபடி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை சும்மா கண்டமானிக்கு இஷ்டப்படி எல்லாம் பிரயோகம் பண்ணான்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதனால் அந்த சக்திங்கிறது இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, அவருக்கு எஸ்ஐக்கு இது துப்பாக்கி கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ரிவால்வர் துப்பாக்கிகள் எல்லாம் ஆயுதங்கள்லாம் அடிக்க வச்சுருக்கிறாங்க, அவர் வேண்டாதவங்கெல்லாம் சுட்டு தள்ள முடியுமா முடியாது. அதெல்லாம் அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த சக்தியை பிரயோகம் பண்ண முடியும். எவ்வளோதான் நம்ம சக்தி இருந்தாலும் அதுக்கு சில சக்தின்னு சொல்லும்போது லிமிட்டேஷன்ஸ் வரையறைகள் எல்லாமே வந்தது. இப்போ இதில் இப்போ அதே மாதிரி இந்த சக்தியையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இப்போ அதே மாதிரி இந்த ஆன்மீக அனுபவங்கள்னுட்டு வரும்பொழுதும் சில அனுபவங்கள் நமக்கு ஆனந்தமான அனுபவங்கள் வருது. இந்த ஆனந்தமான அனுபவங்கள் என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதே மாதிரி மெட்ராஸில் ஒரு நண்பர் இப்போ போயிருக்கும்போது பார்த்தார், அதுக்கு முந்தின தடவை போயிருக்கும் போதும் பார்த்துருந்தார், பார்த்து என்கிட்ட கேட்டார், அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஞானம் வந்து நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக இருக்க, ஒரு பெரிய விஷயமா இல்லையே
எங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு உயர்ந்த விஷயமா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒன்று ஒரு கற்பனை பண்ணுறீங்க வச்சுடுங்களேன். ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீகம்னா என்ன, ஞானம்னா என்னன்னு சொல்லி ஒரு ஒரு நிலையை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க. அது அந்த நிலை ஞானம் இல்லைன்னாலும் நீங்கள் உங்கள் அளவில் நீங்கள் எதையோ ஒன்று ஒரு பெரிய ஞானம்னுட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, அந்த நிலையே உங்களுக்கு வந்துட்டுன்னு வச்சுடுங்க. வந்துன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? சக்தி மிக்க தன்மையாக இருக்குமா? நிறைய சக்திகளை கையாளுற மாதிரி இருக்குமா? ஏன்னா அப்படி எனக்கு சக்தி மேலவுள்ள ஆர்வம் இல்லை, ஆனால் வேற ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு நம்ம இருப்போங்கிற மாதிரி நான் உணர்றேன் சொல்லி சொன்னார். சரி, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தோடு இருக்கிறேன்னு வச்சுக்கிடுவோமே. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அடைகிறீங்க, நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா? நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா அந்த அனுபவத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னால் கடும்பாடுபட்டு தான் மெயின்டைன் பண்ண ஒன்று. சப்போஸ் நீங்கள் கடும்பாடுபட்டு மெயின்டைன் பண்ணினாலும் அந்த அனுபவம் என்ன ஆயிருன்னு சொன்னால் உங்கள் பாடியை டேமேஜ் பண்ணிடும். அதனால் நீங்கள் உயர்ந்த அனுபவம்னுட்டு அடைஞ்சு அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஆபத்து. மெயின் அதை அப்படியே டீட்டெயில் மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம், பெரிய விஷயம்னு நினச்சி மெயின்டைன் பண்ணாலுமே அதில் ரிஸ்க் இருக்குது. அதனால அந்த நில அது ஞானம் இல்லை. அதில் உன்னதமான அனுபவங்கள் வருதுன்னாலும் அது வரும், அதை பற்றி ஒன்று ஒன்றும் அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நம்ம சொன்னதனுடைய அர்த்தம் அவருக்கு விளங்கிச்சது. இப்போ இதில் என்ன வருதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த ஆன்மீக இதுகள், மனோ இயக்கங்கள் இதெல்லாமே ஒரு மூணு கிளாஸிஃபிகேஷனில் வருது. இப்போ இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் இந்த யோகா பேஸ்டு ஆன்மீகங்கிற மாதிரி வருது. இந்த யோகா பேஸ்டு ஆன்மீகத்தில் தான் இந்த மாதிரி ஆழ்நிலை சக்திகள், அபரிமிதமான அனுபவங்கள் இது எல்லாமே அந்த நிலையில் வந்து இந்த யோகா பேஸ்டு மெடிஷன் அந்த ஆன்மீகத்தில் அப்படி வந்துடுது. அப்போ அந்த இது அதே நேரத்தில் அந்த யோகா பேஸ்டு ஆன்மீகமாக இல்லாதபடி என்னன்னு சொன்னால், எல்லாருமே இப்போ நம்ம வந்து மற்ற காரியங்கள் உலக காரியங்கள் பண்ணாலுமே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறான்னு சொன்னால் அது ஒரு தியான முறைப்படி பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இங்கே இவர் நம்ம இங்கே தான் ஒருத்தர் மாசிலாமணின்னு சொல்லி இந்த தன்னம்பிக்கைன்னுட்டு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். அதனுடைய ஆசிரியர் ஒரு நாள் ஒரு டாக் கொடுத்தார். அப்போ நல்ல ஒரு அழகாக வழக்குன்னு சொன்னார். அதாவது அந்த திருக்குறளில் வந்து இந்த இலர் பலராகியதன் காரணம் என்ன இட்டு சொல்லி ஒரு கேள்வி, அதாவது வறுமையில் உள்ளவங்க நிறையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி வள்ளுவரை கேட்குற மாதிரியும், அதுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் நூற்றாறு சிலர் நூலாதார் பலர் தான் காரணம். அதாவது தவம் பண்ணவங்க குறைஞ்சவங்க, தவம் பண்ணவங்க கொஞ்சம், தவம் பண்ணாதவங்க நிறையா இருக்கிறது தான் காரணம்னு சொல்லும்பொழுது பொதுவாக மேல்போக்காக என்ன எடுப்போம்னு சொல்லி சொன்னால், முதல் ஜென்மத்தில் நிறையா தவம் பண்ணியிருப்பாங்க போல, தவம் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த ஜென்மத்தில் நல்லா கிடச்சிருக்கு, நல்லா உயர்ந்த வசதியோட இருக்கிறாங்க, தவம் பண்ணாதவங்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க சொல்லி மேம்போக்காக எடுப்போம். ஆனால் அவர் என்ன அர்த்தம் சொன்னார்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்கிற தொழிலே ஒரு தவமாக செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த அதை ஈடுபாடோட செய்யும் பொழுது அப்போ அதில் தான் வந்து வெற்றி கிடைக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏனதானு சொல்லி செஞ்சான்னு சொன்னால் அதில் அதனால் தவம் இல்லாதபடி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அப்போ ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, உலகாயுத ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த தவ முயற்சி, அந்த தியான முயற்சி இதுகள் எல்லாமே அதில் லிங்க் ஆகி வருது. இப்போ அந்த இதில் இந்த இங்கே ஒருத்தர் அண்மையில் வந்து மெட்ராஸில் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் நம்ம புக்கை படிச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போயிருக்கும்போது அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அதாவது இந்த மில்லினர்னு சொல்லி ஏதோ ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க வளர்த்துறது, அது அவரே நடத்துகிறாரா அல்லது அவருக்கு வேண்டியவங்க நடத்துகிறாங்களான்னு தெரில. அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஒரு வாரம் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு அந்த ஃபீஸ் மட்டுமே 40,000 ருபீஸ். அந்த கோர்ஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தரை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. அதாவது சாதாரணமாக இப்போ இந்த டெரரிசம்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த டெரரிசம் தான் கரெக்டுன்னு சொல்லி இந்த நக்சலைட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க செய்கிற செயல் தான் கரெக்டுன்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் ஒரு மில்லினர்னுட்டு சொல்லி அவனை நம்ப வச்சிட்டான்னு சொல்லி சொன்னால், அவன் ஏதோ ஒரு வகையில் மில்லினர் ஆயிடுவான். ஏன்னா அவன் மனசுலேயே வந்து அந்த கான்செப்டை டெவலப் பண்ணி உருவாக்கி கொடுத்துட்றாங்க. கொடுத்தான்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு கனவு கண்டுகிட்டு, நான் மில்லினர்னி கனவு கண்டுகிட்டு தூங்குறது இல்லை, அவன் அந்த உழைப்பை தூண்டுற மாதிரி அவன் மில்லினர் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து எந்த விதமான களைப்பும் இல்லாதபடி, எந்த விதமான ஒரு
தயக்கம் இல்லாதபடி அதை ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக அதை செய்கிறதுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அவன் வந்து மில்லினருங்கிற மாதிரி அவனை தன்னை நினைக்கிறதுனால அவன் வந்து அந்த காரியங்களை பண்ணுவான். நீ சொல்லி இப்போ அவருமே என்ன சொல்லி சொன்னால் அவருடைய லைஃப்லையுமே சொன்னார், அவர் பேங்க்கில் எம்ப்ளாயியாக இருந்துருக்கிறார். அப்போ பேங்க்கில் எம்ப்ளாயியாக இருக்கும் பொழுது அவருக்கு நம்முடைய டெம்பரமெண்ட்டுக்கு இந்த வேலை லாயக்கில்லை, ஏன்னா நல்ல கை நிறைய சம்பளம், இந்த வேலை நமக்கு லாயக்கில்லை, இது நாம் இதில் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே தான் இருக்கணும், நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் சொல்லி அவர் முயற்சி பண்ணி வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணி ஏதோ இது பண்ணுறாரு, பண்ணி சில இதுகள்லாம் ஃபெயிலியர் ஆகுது, பழையபடி எப்படியோ பண்ணி இப்போ பல கோடிக்கு அதிகதியாக இருக்கிறாரு. இப்போ அவர் கீழே ஒரு 20 மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க 20 மேனேஜர்ஸும் இவர் டீல் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷனில் இவர் இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் பேங்க்கில் அவர் வேலை பார்க்கும் பொழுதுமே அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட எல்லாருமே சரி, அந்த எம்ப்ளாயிஸ் வந்து கஸ்டமர்ஸாக சரியாக டீல் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் வந்தான்னு சொன்னால் ஏதோ அவங்களுக்கு நாம் கடமைப்பட்டவங்கங்கிற மாதிரி, அந்த மாதிரி எப்படி வாயா போயாங்கிற மாதிரி அப்படி ஒரு ரிலக்டண்ட்டாக தான் அவங்க நடந்துகே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து ஏன்ட்ட வர்றதுக்கு விரும்பி வருவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க நமக்கு வேண்டியவங்கிற மாதிரி அவங்கள டீல் பண்ணுவேன். அந்த ஆஃபீஸ் அவர்ஸ் முடிஞ்ச பிறகு கூட ஏன்ட்ட வந்த ஒர்க்கை முடிக்காமல் நான் வெளியே போக மாட்டேன். ஆனால் மற்றவங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க டைம் முடிஞ்சுன்னா கவுண்டர் அடைச்சிட்டு அவங்க போட்டு இறங்கி போயிடுவாங்க. நான் வந்து கவுண்டர் அடைக்கிறதே இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி என் கவுண்டருக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நான் வந்து அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் நான் போவேன். அந்த மாதிரி நான் விடாமுயற்சியோடு இருந்தேன். அதனால் என்னுடைய டெம்பரமெண்ட்டை நான் இப்படியே டெவலப் பண்ணி நான் உணர்ந்துட்டேன். அதனால் என்னுடைய முன்னேற்றம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அதை சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ இது எல்லாமே ஒரு புறமுயற்சியாக இருந்தாலும் சரி, அக முயற்சியாக இருந்தாலும் சரி, நம்ம அதில் ஈடுபாடு காட்டி ஒரு தியானத்தோடையும் ஒரு முயற்சியோடையும் லயம் பண்ணி நம்ம அதை செய்யும் பொழுது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுது. அது இன்னர்லேயும் சக்ஸஸ் ஆகுது, வெளி அவுட்டர்லேயும் சக்ஸஸ் ஆகுது. இப்போ இதே இது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மூணாவது கேட்டகரி தான் நம்ம ஞானம்னு சொல்லி நாம் பேச வர்றது. அந்த மூணாவது கேட்டகரியில் வந்து இப்போ நம்ம இந்த புத்தருடைய மலை வர ஆரம்பிச்சிட்டோம். கீழே போய்க்கலாங்க. கீழே போய்க்கலாம்.